ஜோதிட ரகசியங்கள் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு இழந்த செல்வத்தை மீட்டு தரும் ஈசன். அதாவது அன்பர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பொருளை பெறும் போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்குமோ அதே அளவுக்கு ஒரு பொருளை இழந்துட்டா நம்மளுக்கு மன வருத்தமும் வேதனையும் இருக்கும் இல்லையா? அது ஒரு சின்ன பொருளா இருக்கும் போதே நம்மளுக்கு அவ்வளவு வருத்தம் உண்டாகுது. அப்படின்னா செல்வத்தை இழக்கும் போது நம்ம எவ்வளவு வேதனைக்கு உட்பட்டு இருப்போம். அந்த மாதிரி இழந்த செல்வத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு பரிகார முறையை தான் நம்ம பார்க்க போறோம். அதுவும் தெய்வ வழிபாட்டோட கூடிய ஒரு பரிகார முறையை நம்ம பார்க்க போறோம். இப்ப நான் சொல்ல போற திருக்கோவிலுக்கும் ஒரு புராண கதை இருக்கு. இந்த கதை சில அன்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில அன்பர்களுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். இந்திரன் அவரோட கர்வத்தினால துர்வாச மகரிஷியோட சாபத்துக்கு உள்ளாகி அதனால அவரோட அனைத்து செல்வத்தையும் இழந்துட்டாரு. அப்படி இழந்த செல்வத்தை மீண்டும் பெறத்துக்கு வாசுகி அப்படின்ற பாம்ப கயிறா கொண்டு பார்க்கடலை கடைஞ்சாங்க அசுரர்களும் தேவர்களும். அதனோட விளைவா முதல் முதல்ல பார்க்கடல்ல இருந்து ஆழகால விஷம் உண்டாச்சு. ஈசனாகிய பரமேஸ்வரன் அந்த ஆழகால விஷத்தை விழுங்கினாரு. அதனால பிரதோஷ வழிபாடு உண்டானது. உலக வரலாற்றுல மட்டும் இல்லைங்க, பிரபஞ்ச வரலாற்றிலேயே முதன் முதல பிரதோஷ வழிபாடு சென்னை கோயம்பேடு குருங்காலீஸ்வரர் கோவில்ல தான் நிகழ்ந்தது அப்படின்னு உண்மையா கருதப்படுது. ஆழகால விஷத்தை உண்டதுனால சற்று களைச்சு போய் அந்த களைப்பினாலேயே அவரோட துணைவியான அம்பிகையோட மடியில சயனித்தார். அப்படி சயனித்த இடம்தான் இன்றைய சுருட்டப்பள்ளி, ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத ஸ்ரீ பள்ளி கொண்டீஸ்வரர் திருக்கோவில். சென்னையில இருந்து திருப்பதி செல்ற சாலையில பெரியபாளையம் ஊத்துக்கோட்டை வழியா போகும்போது 56வது கிலோமீட்டர் தொலைவுல சுருட்டப்பள்ளி அமைஞ்சிருக்கு. ஈசன் ஆழகால விஷத்தை உண்டதுனால அவர் பட்ட கஷ்டத்தை நாமும் கொஞ்சமாச்சும் உணரணும் அப்படின்றதுக்காக சித்தர்களோட தலைவரும் தமிழ் மொழியின் தந்தையுமாகிய ஸ்ரீ அகத்திய மகரிஷி நம்மளுக்கு வழிகாட்டி இருக்காரு. ஆமாங்க, சுருட்டப்பள்ளியில ஸ்ரீ பள்ளி கொண்டீஸ்வரரை முட்டி பிரதட்சணம் செஞ்சு தான் வழிபடணும் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. அது என்ன காலத்துல என்ன நேரத்துல வழிபடலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். 12 திங்கக்கிழமை மாலை 4:30 முதல் 6 மணிக்குள்ள நீங்க வந்து அந்த பரிகார முறையை செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா 12 திருவாதிரை நட்சத்திர நாட்கள்ல வந்து மாலையில வரும் பிரதோஷ வேலையில கூட செய்யலாம். அப்படியும் இல்லைன்னா 12 தமிழ் மாத பிறப்பு அன்னைக்கு வரும் குளிகை காலத்துல பண்ணலாம். இல்லைன்னா தின பிரதோஷ நேரத்துல கூட பண்ணலாம். அப்படியும் இல்லைன்னா 12 தேய்பிற சிவராத்திரி நாட்கள்ல மாலை 5 முதல் 6 அங்க முட்டி பிரதட்சணம் செஞ்சு நம்ம பரிகாரம் பண்ணலாம். அப்படி செய்யும் போது சிவாய நம அப்படின்ற மந்திரத்தை வந்து நம்ம ஜபிச்சுக்கிட்டு பண்ணணும். பிரதோஷ வேலையில செய்ய சந்தர்ப்பம் வாய்க்காதவங்க மதியம் 12 கூட இந்த பரிகார முறையை மேற்கொள்ளலாம். இதன் மூலியமா நம்ம இழந்த செல்வத்தை திரும்ப பெறலாம். கடுமையான கர்ம வினைகள் நீங்கி மகத்தான செல்வ வளம் உண்டாகும். அதாவது அன்பர்களே, நம்மளுக்கு நடக்கக்கூடிய நல்லதும் கெட்டதும் நம்மளுடைய புண்ணிய கர்மா பாவ கர்மா பொறுத்துதான் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட கர்ம வினையை எவ்வளவு குறைக்கிறோமோ நம்ம அவ்வளவு சிறப்பா இருப்போம். நம்மளுக்கு அதுக்கப்புறம் நிறைய சிறப்புகள் நடக்கும். அதனால கர்ம வினைகள் நீங்கி மகத்தான செல்வம் உண்டாகிறதுக்கு இந்த பரிகார முறை வந்து ஒரு சிறப்பானதா இருக்கும். ஆத்ம விசாரம் செய்து பக்தியில நம்மளை உறுதியாக்கி கொள்றதுக்கு தெளிந்த மனநிலையை உண்டாக்குறதுக்கும் இந்த பரிகார முறை நம்மளுக்கு உதவுது. திருமண தடைகள் நீங்கும், பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வர், இப்படி பல சிறப்புகளை வந்து கொடுக்குது இந்த பரிகார முறை. நீங்க சுருட்டப்பள்ளிக்கு போய் கடவுளை பிரார்த்தனை பண்ணும் போது இந்த பரிகார முறையை மேற்கொண்டீங்கன்னா இத்தனை சிறப்புகளும் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அன்பர்களே, நம்மளுடைய அன்பர்கள் அனைவரது வீட்லையும் மங்களம், சிறப்புகள், பல சுபிட்சமான விஷயங்கள் அனைத்தும் நடக்கணும் அப்படின்னு ஜோதிட ரகசியங்கள் சேனல் மூலமா உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரியான சிறு சிறு தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அன்பர்களே, நன்றி, வணக்கம்.